Guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீ பாஸ் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு காமிக்க போறோம். இதுல வந்து நிறைய மசாலாலாம் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை செய்ய போறோம். வாங்க இது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். சீ பாஸ் மீன் ஃபிஷ் ஃப்ரை வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் 2 கிலோ சீ பாஸ் மீன் எடுத்திருக்கேன். இது பேர் வந்து கடல் பாஸ்னு சொல்றாங்க தமிழ்ல. இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து 2 கிலோ எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து 2 கிலோ மீனுக்கு வந்து இந்த அளவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த எல்லா பொருட்களையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஒரு பெரிய சைஸ் இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன். ஒரு கை அளவுக்கு பூண்டை வந்து உரிச்சு வச்சுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை. யூகேயில் கருவேப்பிலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு கை அளவு எடுத்துக்கோங்க. நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரான்ஸோட சின்ன வெங்காயம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுதான் எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்குது. இந்த வெங்காயம் வந்து நான் ஒரு 3 எடுத்திருக்கேன். பட் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு கை அளவு எடுத்துக்கோங்க. அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தனியா எடுத்திருக்கேன். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து பத்தலைன்னா, காரம் பத்தலைன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம இந்த எல்லா பொருட்களையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைக்க போகிறோம். இதை ஒரு முழு லெமன் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கணும். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இப்போ காஞ்ச மிளகாவெல்லாம் வந்துட்டு நம்ம வறுத்து தான் அரைக்க போகிறோம். சப்போஸ் அதில் காரம் பத்தலைன்னா இது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரம் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துருக்குறேன். இந்த எல்லா மசாலாவையும் அரைச்சி ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி மீனில் போட்டு பிரட்டி வைக்க போகிறோம். ஆலிவ் ஆயில் இல்லைன்னாலும் நார்மலான எண்ணெய் எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நான் இந்த ஆயில் எடுத்திருக்கேன். கழுவி வச்சுருக்க மீனில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. அப்புறமா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டைம் வாஷ் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த மீனை வாஷ் பண்ணுங்கள். ஸோ அந்த நான்வெஜ் ஸ்மெல்லாம் இருக்காது. அது இல்லாமல் வந்து நம்ம சரியாக கழுவலைன்னா கூட மீனை வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்து இந்த மஞ்சத்தூள் போட்டதால் போயிடும். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த முள்ளெலாம் வந்து கையில் கிழிச்சிரும். இந்த மாதிரி போட்டு பரட்டி வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து இதை வந்து கழுவி எடுத்துடலாம். இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு தனியா ஆட் பண்ணிடலாம். தனியா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாலாம் நல்லா வறுத்து அரைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வறுக்கும்போதே நல்ல வாசனை வருது. இதில் வந்துட்டு நம்ம மிளகாய் ஆட் பண்ணிடலாம். காஞ்ச மிளகாய், சோம்பு ஆட் பண்ணிடலாம். இப்போது ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். வறுத்த இந்த மசாலாலாம் வந்துட்டு ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ரொம்ப சூடாக போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா மிக்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா கூலான உடனே அரைச்சிடலாம். இப்போது ஒரு மிக்சியில் ஜாரில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், தனியா, மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை பவுடர் ஆக்கிடலாம். இப்போது அரைச்ச மசாலாவை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம்.
இப்போ இதிலிருந்து நான் கொஞ்சோண்டு வந்து எடுத்து வச்சிடுறேன். சப்போஸ் வந்து நம்மளுக்கு மசாலா அதிகம்னு பட்டுச்சுன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க, இது நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம், பத்தலைன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதே மிக்ஸி ஜாரில் பூண்டு ஆட் பண்ணிடலாம். பூண்டு, கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ இதை வந்து நல்லா அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி கூட வேணும்னா ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா ஒரு சட்னி அரைக்கிற மாதிரி இந்த மசாலாவை அரைச்சாச்சு. இந்த பவுடர் கூட இதை ஆட் பண்ணலாம். இது வந்து இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தான், மீதியை நான் எடுத்து வச்சிட்டேன், நெக்ஸ்ட் டைம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமையே தான் நான் அரைச்சேன், பாருங்கள் ஒரு சட்னி அரைக்கிற மாதிரி அரைஞ்சிடுச்சு நல்லா. இப்போ இதில் வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூளும் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். லெமனும் வந்துட்டு இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு முழு லெமனை வந்து பிழிஞ்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நான் 2 கிலோ மீனுக்கு பண்ணுறேன். 1 கிலோ மீன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மிப்படுத்திடுங்க அளவை. காரம் பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும், எல்லாமே நல்லா கலரி விடணும். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மீனில் இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பெரட்டி விடணும். இந்த மீனில் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும்னா ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது எல்லா மசாலாவும் நல்லா ஊறி முடிச்சிட்ட பிறகு தான் இந்த மீனெல்லாம் எடுத்து வறுக்கணும். இப்போ வந்து மீனை பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் மீன் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே மீனை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். மீன் வந்து நல்லா 1 ஹவருக்கு வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா ஊறி இருந்தது. இப்போ நான் அதை எடுத்து வெளியில் வச்சிட்டேன். இப்போது ஊறின மீனை வந்துட்டு ஒன்று ஒன்றா வச்சிடலாம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து அரைச்ச மசாலாவில் கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சிட்டோம். நிறைய மிளகாவும் நான் போட்டு வறுக்கல, அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மீனை வந்து பொறுமையாக நான் திருப்பி போட்டிருக்கேன். மீன் பொறிக்கும்போது எப்பயுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு போறீங்க, அப்போ தான் தீஞ்சிலாம் போகாது, அந்த மசாலாவும் நல்லா கோட் ஆகி இருக்கும். இப்போது மீன் பொறிச்சு முடிச்சாச்சு, நல்லா மீனும் வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குரான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.